வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பாத்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கு, லகங்கா இருக்கு, எல்லாமே பயங்கரமா இருக்கு. B11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 7ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக்கொள்ளும் விழா அல்ல. அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, இது அந்த அரசியல் தான், அதில் எந்த வெட்டமும் கிடையாது. எங்களுக்கு சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது. நன்றி. இது சார் நல்ல செய்தி இருக்குன்னு சொன்னீங்க, கூட்டணி குறித்து அறிவிப்பு எப்போ? அது நல்ல செய்தி உடனே வந்துடாது, கெட்ட செய்தி தண்ணியில் வரும், நல்ல செய்தி லெட்டரில் தான் வரும். வந்த உடனே உங்கள்கிட்ட அதை நடந்துக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்த உடனே, அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாமல் தப்பிக்கவே முடியாது. சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை. சார், முழுநேர அரசியல்வாதி அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. உங்கள் தம்பி விஜய் சினிமாவை ஃபிட் பண்ணிட்டு முழுநேர அரசியல்வாதியாக வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் இஷ்டம், அவர் செய்கிற சினிமா அவர் பாணி, நான் செய்யும் விஷயம் என் பாணி. இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார், நான் ஒரு பாட்டு பாட்டு எழுதுவேன், பைரமுத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார். அவர் எப்படி எழுதுகிறாருன்னு கேட்கக்கூடாது. அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வர்மை, அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம், அதை செய்து கொண்டிருக்கிறோம். திட்டம் இருக்கா விஜயோட இணைவீங்களா அரசியல்ல? இல்லை, நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும், இந்த ஆபீஸில் தான் நடந்தது. நிறைய பாடங்கள், எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம், எது செய்ய வேண்டிய அவசியம், எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம். எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து 70 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இல்லை, கட்சியின் வளர்ச்சி இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, கோயம்புத்தூரில் தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்கள் கொடுக்குற கணக்கு, நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது 1728 ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க. அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை, 90,000 பீப்புள் ஓட்டை போடலை, அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி, கமல்ஹாசன் தோல்வி விடுங்க, அது கடைசி பட்சம். I have already told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makkal Neethi Maiyam will be part of it. But if you're playing local feudal politics, we won't be part of it. இல்லை, எல்லாரும் நீங்கள் வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராகிறாங்க. மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள், அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா? அது எல்லா கட்சியும் சேர்ந்தால் தான் மக்களுக்கு இவ்வளோ விரோதமான செயல்கள் செய்ய முடியும். No, you cannot take anything directly. I will tell you directly. have you joined India? No, I haven't. Sir, have you initiated talks initiated panitting la party பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய பதில், நான் மட்டும் தனியா சொல்ல முடியும். அதுவும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உங்களுக்கு, டார்ச் லைட் இப்போ எங்களுக்கு கிடைத்திருப்பது, நன்றி சொல்கிறேன். ஒரு பக்கம்
எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும், இந்த மாதிரி பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லான்னு. இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டு சின்னம் வேணுங்கும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கலை எதுவும். அது முதல் சாதனை, கடைசி சாதனையும் அதுதான், என்ன உச்சகட்ட சாதனையும் அதுதான். எந்த பாண்டிலையும் நான் கையெழுத்து போட்டு யார்கிட்ட, அது உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்னா பாண்டில் கையெழுத்து போட்டுருவாங்க. கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறவங்க ஒரு 10 கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் வாங்கலை. அங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது, அதை இப்ப சொல்ல வேண்டியதில்லை. நேரம் வரும்போது இல்ல. இன்னொன்னு, நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும், கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல. அது ஏற்கனவே இருந்தது, காந்தியார் சொன்னது, ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது. 25 வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன் வைத்தது மக்கள் நீதி மையம் தான். இதுக்கு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டு இருக்கிறது. அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லைங்க, தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம். It can be faster. I've been watching other nations who have been behind by 30 years as compared to India, but we are moving slowly because we are full of hyperbole and very little action. நான் ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் வீடியோல சொல்லியிருக்கேன், அதை திருப்பி சொல்லணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.